ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ பக்ஷிராஜாயத்தே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு திருநாங்கூர் ஏகாதச கருட சேவை சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இறைவனை நமக்கு காட்டி தரும் கருவியாக வேதம் உள்ளது அந்த வேதத்தின் வடிவமாகவும் வேத ஸ்வரூபியாகவும் விளங்குபவர் கருடாழ்வார் இறைவனை நாம் அழைக்கும் போதெல்லாம் அவனை விரைவில் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வாகனமாக கருடாழ்வார் திகழ்கிறார் பெருமாளை கருட வாகனத்தில் சேவை சாதிக்க காண்போருக்கு மறுபிறவியே கிடையாது என்பது ஐதீகம் கருடனை வழிபடுபவர்க்கு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் ஏற்படும் பயம் விலகும் நாகதோஷம் நீங்கும் கால சர்ப்பதோஷம் இருந்தாலும் நீங்கும் என்பது நம்பிக்கை திருநாங்கூர் ஏகாதச தலங்கள் பற்றி பார்க்கலாமா ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூர் என்னும் ஊரைச் சுற்றி பதினோரு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன இங்கு எங்குமில்லாத ஒரு சிறப்பான வைபவமாக சைய அமாவாசைக்கு மறுநாளன்று பதினோரு கருட சேவை உற்சவம் உலகப் பிரசித்தி பெற்ற அளவில் நடைபெற்று வருகிறது இதன் புராணக் கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாமா தக்ஷனின் யாகத்துக்கு சென்ற சதிதேவியை தக்ஷன் அவமானப்படுத்தினார் அதை கேட்ட பரமேஸ்வரன் கடும் சினம் கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார் அந்த இடம் சீர்காழிக்கு அருகிலுள்ள உபய காவேரி என்னும் இடம் அப்போது அவர் ரோமம் விழுந்த இடங்களிலெல்லாம் புதிய ருத்ரர்கள் தோன்ற தொடங்கினார்கள் சிவபெருமானின் கோபத்தை அடக்க வழி தெரியாது தேவர்கள் தவித்த போது திருநாங்கூரில் பதினோரு வடிவங்களோடு திருமால் வந்து காட்சி கொடுத்து பதினோரு வடிவங்களில் இருந்த பரமேஸ்வரனின் கோபத்தை தணித்தார் அதனால்தான் இன்றும் திருநாங்கூரில் பதினோரு பெருமாள் கோவில்களும் அவற்றுக்கு இணையாக பதினோரு சிவன் கோயில்களும் இருப்பதைக் காணலாம் அந்த பதினோரு திருத்தலங்களை தெரிந்து கொள்ளலாமா திருமணிமாட கோவில் ஸ்ரீநாராயண பெருமாள் திரு அறிமேரிய வெண்ணகரம் குடமாடு கூத்தர் திரு செம்பொன் கோவில் செம்பொன் அரங்கர் திருத்தெற்றியம்பலம் செங்கன்மாள் திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் திருவன் புருஷோத்தமம் புருஷோத்தம பெருமாள் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருவைகுந்த வெண்ணகரம் வைகுந்தநாதர் தொகை மாதவ பெருமாள் திருப்பார்த்தன் பள்ளி தாமரையாள் கெழ்வன் திருக்காவளம்பாடி கோபாலன் இவைதான் அந்த திருநாங்கூரை சுற்றியுள்ள பதினோரு திருமால் திருத்தலங்கள் பதினோரு சிவன் கோவில்களையும் பார்க்கலாமா திருநாங்கூர் மதங்கேஸ்வரர் திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் திரு யோகீஸ்வரம் யோகநாத சுவாமி கார்த்தியாயினி இருப்பு அதாவது காத்திருப்பு ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருநாங்கூர் ஜுவரஹரேஸ்வரர் அள்ளி விலாகம் நாகநாத சுவாமி திருநாங்கூர் நம்புவார்க்கு அன்பர் திருநாங்கூர் கைலாயநாதர் திருநாங்கூர் சுந்தரேஸ்வரர் பெருந்தோட்டம் ஐராவதேஸ்வரர் அண்ணன்பேட்டை கலிக்காமேஸ்வரர் என்று பதினோரு திருவடிவங்களுடன் திருநாங்கூரை சுற்றி சிவபெருமான் காட்சி தருகிறார் திருமால் தலங்களையும் சிவன் தலங்களையும் பற்றி பார்த்தோம் இப்போது திருநாங்கூர் பதினோரு கருட சேவை பற்றியும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருவரங்கத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாசியை ஒட்டி வரும் பகல் பத்து ராப்பத்து இந்த உற்சவங்களை பன்னிரு ஆழ்வார்களில் கடைக்குட்டியான திருமங்கையாழ்வார் நடத்தி வைத்தார் அது நிறைவடைந்த பின் தை மாதம் அமாவாசை என்று திருநாங்கூரில் கோவில் கொண்டிருக்கும் பதினோரு பெருமாள்களையும் இனிய தமிழ் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் இந்த திருத்தலங்களுக்கு புறப்பட்டு வருகிறார் அந்த பாசுரங்களை பெறும் ஆர்வத்தில் பதினோரு பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து ஆழ்வாரிடம் பாடல்களை ஏற்று செல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவதுதான் திருநாங்கூர் கருட சேவை ஒவ்வொரு வருடமும் இந்த பெருமாள்களை பாட திருமங்கை ஆழ்வார் இவ்வூருக்கு நேரே வருவதாக ஐதீகம் இந்த கருட சேவைக்கு முந்தைய நாள் நள்ளிரவில் திருநாங்கூர் வயல்வெளிகளில் காற்றினால் நெற்பயிர்கள் சலசலவென ஓசையிடும் இந்த ஓ கேட்டவுடன் திருமங்கையாழ்வார் ஊருக்குள் நுழைந்து விட்டதாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் திருமங்கையாழ்வாரின் பட்ட வயல்களில் நல்ல விளைச்சல் ஏற்படும் என்பது அந்த ஊர் விவசாயிகளின் நம்பிக்கை இது இப்படி இருக்க திருமங்கையாழ்வார் அருளிய தமிழ் பாசுரங்கள் யாவும் வேதத்துக்கு நிகரானவை என்பதால் வேதஸ்வரூபியாக இருக்கும் கருடனின் மேல் வந்து காட்சி தந்து பாடல் பெற்றுக்கொள்கிறார் பெருமாள் திருமங்கையாழ்வாரின் பொன் போன்ற உள்ளத்தை பறைசாற்றும் வகையில் தங்க கருடன் மேல் திருமால் காட்சி தருகிறார் ஒரு கருட சேவை என்றாலே சிறப்பு அதுவும் கருட வாகனங்களில் எழுந்தருளும் பதினோரு பெருமாளையும் காண இரண்டு கண்கள் போதாது ஒரே சமயத்தில் இந்த பதினோரு கருட சேவை விழாவில் பங்கேற்று தங்க கருட வாகனத்தில் காட்சியளிக்கும் பதினோரு பெருமாள்களையும் கருடன்களையும் அன்ன வாகனத்தில் வரும் திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியாரையும் மணவாள மாமுனிகளையும் கண்ணா கண்டு மனதார தொழும் அனைத்து அன்பர்களுக்கும் மறுபிறவி என்பதே கிடையாது அது மட்டுமல்ல கருடனை வழிபடுவோர்க்கு பாம்பு போன்ற விஷஜந்துக்களால் ஏற்படும் பயம் விலகும் நோய்கள் அகலும் நாகதோஷம் நீங்கும் கால தோஷம் இருந்தாலும் நீங்கும் என்பது நம்பிக்கை உடல் நலம் மன அமைதி நீண்ட ஆயுள் நற்செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்வர் என்பதில் ஐயமில்லை அவர்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும் என்பது நிச்சயம் நாமும் நமது வாழ்வில் ஒருமுறையாவது இந்த திருநாங்கூர் ஏகாதச சேவைக்கு சென்று தரிசித்து அவனருள் பெறுவோம் கருடாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணா நமஸ்காரம்